வணக்கம் நண்பர்களே, பழைய வெப்பரி சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு வகையிலே வந்து நிறைய ஆரஞ்சு இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கமலா ஆரஞ்சு. இந்த கமலா ஆரஞ்சு வந்து சும்மா அந்த ஒரு கடையில் ஒரு மூலையில் சும்மா கொட்டி போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றது நிறையா பேத்துக்கு வந்து தெரியல. இது வந்து ஒரு சாதாரணமாக சும்மா ஒரு மூலையில் கொட்டி போட்டிருப்பாங்க. மற்ற ஆரஞ்செலாம் வந்து அப்படியே லேப்பிள் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி அந்த நாட்டிலேருந்து வந்திருக்கு இந்த நாட்டிலேருந்து வந்திருக்குன்னு சும்மா ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதில் வந்து சாப்பிட்றதுனால எந்த ஒரு மருத்துவ குணமே கிடையாது. இந்த கமலா ஆரஞ்சில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது தெரியுமா நண்பர்களே? அப்பா, காலையில் எந்திரிச்சு இந்த கமலா ஆரஞ்சு ஒரு ரெண்டு ஆரஞ்சு நீங்கள் வந்து சாப்பிடுங்க, உங்களுடைய உடம்பு வேறு லெவலில் இருக்கும், சரிங்களா? காலையில் எந்திரிச்சுக்கிட்டு தோசை இட்லி சப்பாத்தி பிரியாணி முட்டாப்பம் அது இதுன்னு போட்டு மெண்டு தின்னுக்கிட்டு இருப்பீங்க. இந்த கமலா ஆரஞ்சியை காலையில் ரெண்டு ஆரஞ்சு வெறு வயிற்றில் சாப்பிட்டு சுடுதண்ணி ஒரு டம்ளர் குடிங்க நண்பர்களே, உங்களுடைய உடம்புல இருக்கிற அனைத்து நோயுமே வந்து அப்படியே போகும். என்னென்ன நோயெல்லாம் போகும்ன்றத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அல்சர் பிரச்சனை நிறையா பேத்துக்கு இருக்குங்க. அல்சர் பிரச்சனை சரி செய்கிறதுக்கு இது குணமாகும். அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து கொழுப்பு கட்டி அதே மாதிரி உள்ள உடம்புக்குள்ளேயே நம்மளுக்கு உடம்புக்குள்ளேயே அங்கங்கே கொழுப்பு கட்டி இருக்கும், அது எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி கொழுப்பு கட்டி இதே கொழுப்பு கட்டி வந்து வெளியில் தெரியும், வெளியில் அப்படியே வந்து புடச்சிக்கிட்டு தெரியும், அதுவே கரைஞ்சி ஓடிடும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற நச்சுக்கள் கிருமிகள் பூச்சி அதே மாதிரி இப்போ வந்து இதயத்துக்கு போகிற அந்த ரத்த குழாயில் அடைச்சிருக்கிற அந்த தேவையில்லாத கொழுப்புகள் அந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இது எல்லாத்துக்குமே வந்து சரியாகும். இந்த கமலா ஆரஞ்சியை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கனாலே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்களுடைய உடம்பு வந்து அப்படியே கலகலகலாக நல்லா பசிச்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து டிஃபன் எடுத்துங்க. காலையில் எந்திரிச்சு ரெண்டு கமலா அரைஞ்சியை உறிஞ்சி சாப்பிட்டுட்டு சுடுதண்ணியை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுடைய உடம்பு அப்படியே வந்து க்ளீன் ஆயிரும். மலங்கழிக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனையே வராது. காலையில் மலங்கழிக்கிற பிரச்சனையே வராது. கிளீனாக வந்து கழிவுகள் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் வெளியேறும். ரெகுலராக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற சூட்டை தணிக்கும். உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்காலில் இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனையிலையும் நம்மளோட உடம்புல இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனையும் சரி செய்யும். மூளையில் இருக்கிற சின்ன சின்ன அந்த அங்கேருந்து மேலேருந்து தலையிலேருந்து எடுத்துங்க. நம்ம உடம்புல தேவையில்லாமல் எங்கெங்கே கொழுப்பு இருக்கோ அதை எல்லாமே வெளியேற்றுறது இந்த கமலா ஆரஞ்சுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் வந்து அரபி கண்ட்ரிலாம் போய் நீங்கள் வந்து பார்த்தாதான் உங்களுக்கு வந்து தெரியும். அரபி கண்ட்ரியில் வந்து யாராரும் போய் வந்து பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும். காலையில் எந்திரிச்சு என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த கமலா ஆரஞ்சியை தான் சாப்பிடுவாங்க. ஒரு பழமாவது காலையில் சின்ன குழந்தைக்கு உரிச்சு கொடுத்துருவாங்க. 3 வயசு 5 வயசு குழந்தைக்கு காலையில் எந்திரிச்சு இந்த ஆரஞ்சு பழத்தை உரிச்சு கொடுத்துட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணியை வச்சு கொடுத்துருவாங்க. குடிச்சிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக் வந்து பசித்தன்மை ஏற்பட்டுரும். அவ்வளோ நன்மைகள் இருக்கு நண்பர்களே இந்த கமலா ஆரஞ்சில். நிறையா பேத்துக்கு இது வந்து தெரியல. கர்ப்பப்பையில் வந்து கட்டியிருக்கு சரி செய்யும். அதே வந்து ஆசன வாயிலிருந்து நம்மளுக்கு வந்து வர்ற மலங்கழிக்க முடியாமல் காலையில் ரொம்ப கஷ்டப்படுறான் சரி செய்யும். அவ்வளோ பிரச்சனையுமே மூக்கில் தண்ணி தனியாக வடியுது, இருமல் வருது, காய்ச்சல் வருது, நம்மளுக்கு வந்து அப்படியே தலக்கணம் இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் மூக்கிலேருந்து தண்ணி வடிச்சிக்கிட்டு தும்மல் வருது, அலர்ச்சி இருக்குது, அவ்வளோவுமே சரி செய்கிறது இந்த கமலா அரிஞ்சி தான். இது எங்கே கிடைச்சாலும் எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் நான் வாங்கி எப்போவுமே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருவேன். காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் போட்டுருவேன். ஆரஞ்சு எடுத்துருவேன், எடுத்து போட்டு ஒரு ஆரஞ்சு ரெகுலராக உரித்து சாப்பிடுவேன். இப்போ இந்த உரித்து வச்சுருக்கேன், நீ இந்த சாப்பிடுவேன் எடுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலராக ஒன்று சாப்பிடுவேன், சாப்பிட்டு சுடுதண்ணியை குளிச்சிடுவேன். அரை மணி நேரம் கழித்து என்னுடைய உடம்பு வந்து க்ளியர் ஆகிடும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம உடம்பு வந்து, அவ்வளோ ப்ளஸ்ஸாக ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்ம உடம்பு வந்து. ரெகுலராக நீங்கள் வந்து சாப்பிடுங்க, உங்கள் உடம்புக்குள்ளே எந்த நோயுமே இருக்காது. அவ்வளோ பிரச்சனையுமே வந்து சரி செய்யறது தான் இந்த கமலா ஆரஞ்சு. சும்மா ஓரத்தில் சும்மா கொட்டி போட்டிருப்பாங்க. கிலோ சும்மா கிலோ வந்து 20 ரூபா 30 ரூபா 10 ரூபா கிடைக்கும். சும்மா அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அழகாக அப்படியே வந்து ஒரு வலையெல்லாம் போட்டு அப்படியே தொங்க போட்டிருப்பாங்க. அதை தான் என்ன விலையாக இருந்தாலும் வாங்குவீங்க. அப்படி வந்து எதையுமே எதை எது ஒதுக்குறாங்களோ அது எல்லாமே நம்ம உடம்புக்கு நன்மைகள் தான். இந்த கமலா ஆரஞ்சில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நீங்கள் இதனால் வர எடுத்தவங்களுக்கு இதனுடைய பயன்கள் தெரியும். அடிக்கடி எடுத்து சாப்பிட்டவங்களுக்கு இதனுடைய பயன் தெரியும். சாப்பிடாதவங்களுக்கு இதை பற்றி என்னமே தெரியாது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் கமலா ஆரஞ்சு ஒன்று ஒன்று ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய உடம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.